யுகி படம் நல்லா இருக்கு அண்ட் வந்து கதிரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. கயல் ஆனந்தி கதிர் எல்லாருமே நடிச்சிருக்காப்புல, அதனால ஓகே படம் வெயிட்டாக தான் இருக்கு. பவித்ரா லக்ஷ்மி கயல் ஆனந்திக்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம் ப்ரோ. பெருசாக என்னென்னா வாடகத்தை அதோட இதை பற்றி கான்செப்டு, ஸோ நல்ல மெசேஜ் தான், போய் பாருங்கள் அவ்வளோதான். யுகி மூவி இப்போ தான் பார்த்துட்டு வரோம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, டீம் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. கதிர் சூப்பர் ஆக்டிங், ஆல் தி பெஸ்ட் டீம். சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. ஃபேமிலியாக ஃபேமிலியாக இருந்து பார்க்குற மாரி மூவி தான் இது, நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம நயன்தாரா மேம் கூட அந்த மாரி ஒரு இதில் கான்செப்டில் தானே இது குழந்தை பற்றிட்டாங்க. ஸோ ஓகே, வரவேற்கத்தக்க தான் இது. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க, ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா தான் போகுது, ஸ்மூத்தாக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, நல்லா இருக்குது படம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அவங்க எப்பவுமே கயல் ஆனந்தி ஹோம்லி கேரக்டர் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது படம். அவர் ஆக்டிங்கும் சூப்பர். ஸோ ஜென்ரலாக பிகில்லையே அவரை பிடிக்கும், ஸோ சிம்பிளாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுதான், அது அவங்கவுங்களோட என்ன எப்படி இருக்கோ அது மாதிரி. ஸோ எல்லாமே வரவேற்கத்தக்கது தான் இப்போ இருக்க ட்ரெண்டிங். இது யுகி படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான், நல்லா இருக்கு, பாருங்க, நிறையா என்ஜாய் பண்ணுங்க. ஆ, யூஸ்வலாக நல்லா இருக்கு ப்ரோ, எப்பயும் போல நல்லா அடிச்சிருக்காங்க. ஆ, அவர் எப்பயும் போல தான் எல்லா படத்தையும் நினைக்கிற மாதிரி தான் நல்லா அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஆ பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், ஆ நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி சூப்பராக இருக்கு, நைஸ். அந்த மூவிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க, சூப்பராக இருக்கு. ஆ பார்க்கலாம், த்ரில்லராக இருக்கும், நல்லா இருக்கும்னு பார்க்கலாம்.